ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை உருண்டை எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வேர்க்கடலை உருண்டை வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி, ரொம்ப குயிக்காக வந்து பண்ணிடலாம். ஒரு 15 நிமிஷத்துலேயே நம்ம வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்து ரெடி பண்ணிடலாம். இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. வேர்க்கடலையை வச்சு நம்ம செய்கிறனால ரொம்பவே ஆரோக்கியம், கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த வேர்க்கடலை உருண்டை வந்து எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இந்த வேர்க்கடலை உருண்டை செய்கிறதுக்கு வந்து நான் 1/2 கிலோ வந்து வறுத்த வேர்க்கடலை வந்து வாங்கிக்கிட்டேன். நீங்கள் வந்து கடையில் வந்து வறுத்த வேர்க்கடலை அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்க வறுத்த வேர்க்கடலை வந்து 1/2 கிலோ வாங்கி அதை வந்து ஒரு பேன்ல வச்சு, நீங்க வந்து வறுத்த வேர்க்கடலையா இருந்தாலும் ஸ்டவ்ல வந்து லோ ஃபிளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷத்துல இருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இதோட வாசனை வந்து நல்லா வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுக்கணும். அதே நேரத்தில் நீங்க வேர்க்கடலை வந்து வறுத்த வேர்க்கடலை தான் வாங்கிருக்கீங்க, அந்த வறுத்த வேர்க்கடலையும் வந்து தொளி உரிச்சதும் இருக்கு, தொளி உரிக்காதும் இருக்கு. நீங்க தொளி உரிச்சது வாங்கினீங்கன்னா நீங்க வந்து நேரத்தை வந்து மிச்சப்படுத்தலாம், நீங்க தொளி உரிக்காத வந்து வாங்கினீங்கன்னா நீங்க வந்து காசை வந்து மிச்சப்படுத்தலாம். இதுல நீங்க எதுனாலும் வாங்கிக்கோங்க, ஆனா ஒரு 2 நிமிஷத்துல இருந்து ஒரு 3 நிமிஷம் லைட்டா வந்து வறுத்து எடுத்துட்டு அதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க. வேர்க்கடலையை வந்து வறுத்து முடிச்சக்கு அப்புறமா நம்ம அதே பேனில் வந்து நட்ஸையும் சீட்ஸையும் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து 1 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து லைட்டாக சூடாக ஆரம்பிச்சக்கு அப்புறமா பாதாம் வந்து 4 பாதாமாக சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா அண்டிப்பருப்பு 4 அண்டிப்பருப்பு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கேன். அது கூடவே விதைகளும் வந்து சேர்த்துக்கலாம். விதைகள் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆளி விதை வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன், சூரியகாந்தி விதை வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன், அதுக்கப்புறமா பூசணிக்காய் விதை வந்து பச்சை கலரும் சேர்த்துருக்கேன், வெள்ளை கலரும் சேர்த்துருக்கேன், ரெண்டுமே ஒவ்வொரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே வந்து தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரொம்பவே ஹெல்த்தி, அதனால் முக்கியமாக இதை வந்து சேர்த்துக்கோங்க. அதே நேரத்தில் நம்ம வந்து வெறும் வேர்க்கடலை உருண்டையாக சாப்பிடும் போது இது வந்து லைட்டாக க்ரன்ச்சியாக நம்மளுக்கு ஃபீல் கொடுக்குறனால அது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த விதைகளும் நட்ஸும் வந்து சேர்த்துக்கோங்க. அது எல்லாத்தையும் வறுத்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சக்கப்புறமா நம்ம முன்னாடியே வறுத்து வச்ச வேர்க்கடலையை வந்து தொளி எல்லாத்தையுமே உரிக்கணும். நான் முதலே சொன்னேன், நம்ம வந்து தொளி உரிச்சது வாங்கினோம்னா நம்மளுக்கு வந்து நேரம் மிச்சம், இதே தொளி உரிக்காது வாங்கினா நம்மளுக்கு காசு வந்து மிச்சம்னு. ஏன்னா இந்த தொளி உரிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு 15 நிமிஷம் கிட்ட ஆகும். நீங்கள் எல்லா தொளிகளையும் வந்து உரிக்கணும், அப்போ தான் நம்ம லட்டு வந்து உருண்டை பிடிக்கும் போது அது வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும், ரொம்பவும் சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் எல்லா தொளிகளையும் நல்லா வந்து உரிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து ஒரு 15 நிமிஷத்தில் எல்லா தொளியும் ஈஸியாக வந்து உரிச்சு எடுத்துடலாம். இதை எல்லாத்தையும் உரிச்சு எடுத்தக்கப்புறமா இதை தான் நம்ம மிக்சர் ஜாருக்கு வந்து மாற்றணும். தொளி வந்து மேக்ஸிமம் இருக்கக்கூடாது, இருந்ததுன்னா பிரச்சனை எதுவுமே கிடையாது, ஆனால் நம்ம சாப்பிடும் போது அந்த தொளி வந்து தனியாக வந்து நிற்கும். அதனால தான் நான் வந்து தொளி எல்லாத்தையுமே உரிக்க சொல்லிக்கிட்டேன். தொளி எல்லாத்தையும் வேர்க்கடலையில் வந்து உரிச்சக்கப்புறமா இந்த தொளி உரிச்ச வேர்க்கடலையை வந்து மிக்சர் ஜாருக்கு வந்து அப்படியே வந்து மாற்றி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து மொத்தமாக வந்து அரைக்கணும் தேவையே கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கூட அரைச்சிக்கோங்க. ஏன்னா வேர்க்கடலை வந்து அரைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா நம்ம அரைக்கும் போதே அது வந்து எண்ணெய் வந்து நல்லா விட்டு பிரியும், அது எண்ணெய் வந்து வெளியே வந்து வரனால அது வந்து அரையது வந்து ரொம்ப கஷ்டப்படும். நீங்கள் வந்து நல்ல ஹை ஸ்பீடு மிக்சர் ஜார் வச்சுருந்தீங்க, பெரிய மிக்சர் ஜார் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரேடியாக அரைச்சிடுங்க. இல்லைனா நீங்கள் வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிடுங்க. அது வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும். நான் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு பெரிய ஜார் வச்சிருக்கிறனால ஓரளவுக்கு எல்லாத்தையும் வந்து நான் சேர்த்துட்டேன். நான் இன்றைக்கி வந்து இனிப்புக்கு என்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த உருண்டைக்கு வந்து மண்டவளம் தான் வந்து சேர்த்துருக்கேன். மண்டவளம் வந்து 1/2 கிலோ நம்ம வந்து வேர்க்கடலைக்கு வந்து 170 கிராம் வந்து மண்டவளம் சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். அதுக்கு கூடையும் சேர்க்க வேண்டாம், குறையவும் சேர்க்க வேண்டாம். 170 கிராம் மண்டவளம் வந்து 1/2 கிலோ வந்து வேர்க்கடலைக்கு வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிடுங்க. கொஞ்சோண்டு வந்து நீங்கள் வேர்க்கடலை செடுங்க, கொஞ்சோண்டு மண்டவளத்தை போடுங்க, அதுக்கு மேலே திரும்பியும் வேர்க்கடலையை போட்டு இது மூணுத்தையும் வந்து ஒன்றா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து வேர்க்கடலை அரைச்சவங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதே நேரத்தில் நம்ம வேர்க்கடலை வந்து அரைக்கும் போதும் நம்ம வந்து ரொம்ப மாவாலாம் வந்து அரைக்க முடியாது, நம்ம வந்து கொஞ்சம் குறைகுறந்தான் அரைக்க முடியும். அது வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து குறைகுறன்னு இருக்காது, லைட்டாக குறைகுறந்தான் இருக்கும், அது வந்து பிரச்சனையே கிடையாது. அதே நேரத்தில் நம்ம மண்டவளத்தையும் கூட சேர்த்து ஒன்றா அரைக்கிறனால அந்த மண்டவளமும் நம்ம இந்த வேர்க்கடலையும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு இனிப்பு வந்து கரெக்டாக சரிபதமாக எல்லா இடத்துலையும் வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்போ வந்து நான் அரைச்ச மிக்சர் ஜாரில் அரைச்ச அந்த வேர்க்கடலையை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சிட்டேன். பவுலுக்கு மாற்றினக்கப்புறமா நீங்கள் மாற்றும் போது சில இடங்களில் வந்து கட்டி கட்டியாக அந்த வேர்க்கடலை வந்து இருக்கும், அதை வந்து நல்லா வந்து உதிரியாக பிரித்து விட்டுக்கோங்க. பிரித்து விட்டக்கப்புறமா நம்ம வந்து ஏலக்காய் பொடி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து முதல்லே நம்ம வறுத்தெடுத்து அந்த நட்ஸையும் சீட்ஸையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த நட்ஸும் சீட்ஸும் ஒரு சைடு வந்து செய்கிறாமல் எல்லா சைடும் நல்லா ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட்டாக வர மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே நேரத்தில் நம்ம சேர்த்துருக்க ஏலக்காவும் நல்லா வந்து சேர்ற மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா சேர்ற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முட்டுட்டோம்னா நம்ம வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உருண்டை பிடிக்கிறது வந்து ரொம்பவே ஈஸி, மற்ற உருண்டைகளை விட இது வந்து உருண்டை பிடிக்கிறது வந்து ரொம்பவே ஈஸி. ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா வந்து நீங்கள் வந்து வேர்க்கடலையை வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இறுக்கும் கொடுக்கணும், அதுக்கடுத்து இறுக்கும் கொடுக்கும் போதே லைட்டாக சில இது வந்து உதிர்ந்து போகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா எடுத்துட்டு அதை ஃபஸ்ட்டு நான் அந்த வீடியோவில் கட்டுற மாதிரி
ஃபஸ்ட்டு நல்லா அதை வந்து இருக்கும் கொடுங்க, நல்லா டைட் பண்ணுங்கள் அந்த உருண்டையை, நல்ல கிராக் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா வந்து டைட் பண்ணிக்கோங்க. இருக்கம் கொடுத்தக்கப்புறமா அதை வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து கொண்டு வரணும். அப்போ வந்து இந்த ரெண்டு கையை வச்சு நான் இப்போ வீடியோவில் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வந்து லட்டு ஷேப்புக்கு வந்து நல்லா ரவுண்டாக வந்து கிடச்சிரும். ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்தக்கப்புறமாவே நீங்கள் வந்து உருண்டை பிடிக்க முடியாது. நல்ல இருக்கம் கொடுங்க நம்மளுக்கு அந்த எண்ணெய், அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துருக்க மண்டவளத்தோட பிசுபிசுப்பு தன்மையிலேயே அது நல்லா இருக்கம் கொடுக்கும்போது நல்லா வந்து இறுகிரும். இறுகினக்கப்புறமா நம்ம அதை வந்து லட்டு ஷேப்புக்கு கொண்டு வரதுக்கு ரெண்டு கைகளை வச்சு நம்ம செஞ்சாலே நம்மளுக்கு லட்டு ஷேப்புக்கு வந்து கிடச்சிரும். இதே மாதிரி எல்லா வேர்க்கடலையும் உருண்டை பிடிச்சிக்கோங்க. நம்ம வச்சிருக்க இந்த அரை கிலோ வேர்க்கடலைக்கு வந்து நம்மளால் ஒரு 10 உருண்டையிலேருந்து ஒரு 12 உருண்டை நம்மளால் செய்ய முடியும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம இந்த நட்ஸ்லாம் சேர்த்து செய்கிறனால, சீட்ஸ்லாம் சேர்த்து செய்கிறனால வேர்க்கடலையிலேயே நிறைய ஆரோக்கிய குணங்கள் இருக்குது. அது கூடவே நம்ம வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஆரோக்கியம் சேர்க்கறதுக்காண்டி நட்ஸும் சேர்த்துருக்கோம், அதே நேரத்தில் சீட்ஸும் சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்பவே ஆரோக்கியமான விஷயம். இதை நீங்கள் செஞ்சு டெய்லி ஒன்று சாப்பிட்டாலே உங்களுக்கு இது வந்து நல்ல பயனை வந்து உங்களுக்கு தரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு ஸ்வீட்டுக்கு ஸ்வீட்டும் ஆச்சு, அதே நேரத்தில் நம்மளுக்கு வந்து ஆரோக்கியத்தையும் இது வந்து கொடுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோட உங்கள் எல்லாருமே வந்து பார்க்குறேன். நன்றி.